எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். மூளை, இதுதான் மூளைன்னு வைங்களேன். மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய், இந்த இரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டு அதனால இந்த மூளை பகுதி இறக்கலாம், இல்லைனா இந்த இரத்த ஓட்டம் சப்ளை செய்யக்கூடிய இரத்த குழாயே வந்து வெடிச்சிடலாம். அப்படி வெடிச்சிருச்சுனாலும் நம்மளோட இந்த பகுதி மூளை இறந்து போயிடும். ஸோ மூளையோட எந்த பகுதியில் இரத்த ஓட்டம் தடைப்படுதோ அந்த பகுதி மூளை இறக்குது. அதனால் வரக்கூடிய வியாதி தான் பக்கவாதம். பக்கவாதம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு சில அறிகுறிகள் இருக்குது. முதல்ல நம்மளோட முகம், நம்மளோட முகத்தில் வந்து வீக்னஸ் வரும். இதனால் ஒரு பக்கமாக வந்து முகம் கோணலாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் செயலிழந்து போச்சுன்னா இந்த பக்கமாக வாய் மற்றும் முகப்பகுதி கோணலாகிறது. இது மிகப்பெரிய அறிகுறி, பார்த்தாலே தெரியும். ரெண்டாவது விஷயம், பக்கவாதம் வரத்துக்கு முன்னாடியே இந்த பேச்சுங்கிறது ஒரு மாதிரி குளறலாக இருக்கும். வாழ்வான ஒரு மாதிரி அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியாது. ஸோ அந்த வாய் குளறல், பேச்சு குளறல் இருந்துச்சுன்னா நம்ம ஒருவேளை பக்குவாதம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். மூணாவது, நம்ம கண்கள், நம்ம கண்களுக்கு வந்து பார்வை வந்து இரண்டு இரண்டா தெரியக்கூடிய டிப்ளோபியா அப்படின்னு ஒரு பிரச்சனை வரலாம். நாலாவது, தலைவலி, தலை கிறுகிறுப்பு, ஒரு மாதிரி பேலன்ஸ் தவறின மாதிரியே இருக்கும். ஒரு சமநிலை இல்லாம தள்ளாட்டம் ஏற்படலாம். யாரோ ஒரு பக்கமா நம்மளை பிடிச்சி தள்ளுற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படும். இந்த நான்கு விஷயங்களுமே நம்ம தலை சார்ந்த அறிகுறிகள். தலை பேலன்ஸ், தலைவலி, கண்கள், முகம் கோணல், வாய், அப்படிங்கிற இந்த நாலு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாம ஆர்ம் வீக்னஸ், கைகளை தூக்க சொன்னீங்கன்னா அவங்களால ஒரு பக்கமா பக்கவாதம் இருக்குன்னா அந்த சைடு மட்டும் தூக்க முடியாது, சிரமப்படுவாங்க. ஸோ இந்த ஆர்ம் வீக்னஸ் இன்னொரு அறிகுறி. உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்கு, உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்கு, நீங்க வந்து குண்டானவர், நீங்க புகைப்பிடிப்பவர், நீங்க மது அருந்துபவர், உங்களோட வயசு 50 வயசுக்கு மேல இருக்கு, இல்லைன்னா உங்களோட வயசு 30-50 வயசுக்குள்ளதான் இருக்கு, ஆனா உங்களோட ஒர்க் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் போன்றவை மிக அதிகமா இருக்கு, அப்படின்னா உங்களுக்கு பக்கவாதம் வரத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதுலயும் காலையில 6-7 மணி அப்படிங்கிற இந்த நேரத்துல ரொம்ப பொதுவா வந்து பக்கவாதம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாம திங்கள் கிழமை காலையில இதே 6-7 மணி சமயத்துல வந்து பக்கவாதம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாம பண்டிகை காலங்கள், தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல், ரம்ஜான், எந்த பண்டிகை காலமா இருந்தாலும் இந்த காலங்கள், இந்த பண்டிகை முடிந்தப்புறம் வரக்கூடிய ஒரு வேலை நாள், அந்த வேலை நாள் காலையில வந்து பக்கவாதம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஆராய்ச்சி படி நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். எதனால இது நடக்குதுன்னா, நம்ம இந்த நேரத்துல எல்லாம் வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளோட வாழ்க்கை முறை எல்லாமே கொஞ்சம் மாறுது இல்லையா, இதனாலயோ என்னவோ தெரியல, இல்ல காலையில வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்னாலயோ தெரியல, அது கரெக்டா அந்த காலை நேரத்துல மிக அதிகமா நம்மளால பக்கவாதத்தை பார்க்க முடியும். பக்கவாதம் வரும்போது சில பேர் வந்து ஃபுல்லா வரணும் அவசியம் இல்லை, அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. ஆனா 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க திருப்பி வந்து நினைவுக்கு வந்துருவாங்க. இதுவுமே ஒரு விதமான பக்கவாதத்துக்கான ஆரம்ப அறிகுறி தான், டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி முன்னாடி சொன்ன அறிகுறிகள், இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது பக்கவாதத்திற்குன்னு உண்டான மருத்துவமனையை ஃபர்ஸ்ட் நாடணும். கை காலில் எண்ணெயை தடவுறது, நீவி விடுறது, மாத்திரைகள் தரது, பக்கத்தில் இருக்க வைத்தியர் நாடுறது, இல்லை ஒரு சின்ன கிளினிக் டாக்டர் இருக்கிறாருன்னா அவர்கிட்ட போறது, எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அப்படி அங்கே போனாலும் அவங்கள வந்து பெரிய மருத்துவமனைக்கு தான் உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. எதனாலனா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் இங்க கொடுக்க முடியாது. இதனால நீங்க தேவையில்லாம நேரத்தை கடத்துறீங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நேரம் மிக மிக முக்கியம் பக்கவாதத்தை பொறுத்த வரைக்கும். அதனால உடனடியாக மருத்துவமனைக்கு போகணும். அப்படி போகும்போது தனியா போக கூடாது, கூட ரெண்டு பேர் ஹெல்ப்புக்கு வேணும். வண்டி ஓட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும், உங்களை புடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எந்த மருந்தும் மாத்திரையும் அந்த சமயத்துல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல சீக்கிரமா மருத்துவமனை நாடுறது தான் இங்க ரொம்ப முக்கியம். முதல் அறிகுறி காலையில் ஒரு 5 மணிக்கு வருது அப்படின்னு வைங்களேன். அடுத்த 5 மணிலேருந்து காலையில 9:30 மணிக்குள்ளார நீங்கள் வேகமாக நம்ம மருத்துவமனைக்கு போயிடணும். அங்கே வந்து டிபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அல்டிப்ளேஸ் மருந்து தருவாங்க. ஸோ இந்த மருந்து வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னா, எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும 160 மில்லியன் நியூரான்கள் நம்ம தலையில் மூளைக்குள்ள இருக்கிற அந்த நியூரான் செல்கள் இறந்துகிட்டு இருக்கும் வேக வேகமாக. ஸோ ஒருவேளை காலம் தாழ்த்தி போகும்போது தான் இந்த பக்கவாதம் வந்துடுது, ஸ்ட்ரோக் வந்துடுது, ஒரு பக்கமாக கை கால் வராமல் போயிடுது, முகம் கோணல் நடக்குது. அப்போ இந்த பக்கவாதத்துலேருந்து நம்ம ரெக்கவரி ஆகிறதுக்கு தேவையான உணவுகள், உடற்பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சில உணவுகளும் சில உடற்பயிற்சிகள் செஞ்சு காமிச்சாலும் உங்களுக்கு வந்து இந்த பக்கவாதத்திலிருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு டீம் ஆஃப் ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு பிசியோதெரபி டாக்டர், ஒரு ஆர்த்தோ டாக்டர், ஒரு நியூரலஜிஸ்ட்ல கூட நியூரோ டாக்டர், டயட்டிஷியன் போன்ற இவங்க எல்லாத்தோட ஒரு டீம் எஃபர்ட்ல தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வர முடியும். பக்கவாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 3 மாதங்கள்ல இதெல்லாம் நல்ல ரெகுலரா செஞ்சோம்னா ரெக்கவரி நல்லா ஸ்பீடா இருக்கும். உடற்பயிற்சி பக்கவாதத்தில் எதுக்காக முக்கியம்னா, திரும்பி திரும்பி பக்கவாதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டி வந்து அதுல இருந்து குணமாயிட்டீங்கனாலும் திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகரிக்குது. மாரடைப்புக்கும் அதே மாதிரி தான், பக்கவாதத்துக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ
உணவுகள் பத்தி பார்ப்போம். உணவுகள்ல குறிப்பிட்ட சில உணவுகள் மட்டும் தான் சொல்ல போறேன். ஆனா மீனோ எம்ஐஎன்ஓ மீனோ டயட் அப்படின்னு சொல்லிட்டு மெடிட்டேரியன் டயட் அப்படிங்கிற முறையில சில உணவுகள் எடுத்துக்கும் போது கண்டிப்பா இது ஸ்ட்ரோக் பக்கவாதத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா அதுலயும் குறிப்பிட்ட சில உணவு வகைகள் மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இப்ப நான் சொல்லக்கூடிய உணவுகள் எல்லாமே பக்கவாதம் வந்தவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், பக்கவாதம் வராமையும் தடுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வருது ஆலி விதை. ஆலி விதைங்கிறது இந்த பூசணி விதைகள் மாதிரி தான். பட் இந்த ஆலி விதை பொடிக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஃபைபர் நார்ச்சத்து இருக்கிறதுனால அது வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணாலும் ஆலி விதை பொடியில் இருக்கக்கூடிய லிக்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து ஸ்ட்ரோக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து பவுடர் ஆக்கிக்கலாம். நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கிக்கலாம். அரைச்சி பவுடர் ஆக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அப்படிங்கிற அளவில், ஸோ இந்த டீஸ்பூன் அளவுகள் நான் நிறைய என்னோட வீடியோவில் உபயோகப்படுத்துறதுனால இந்த டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த டீஸ்பூன் அப்படிங்கிறது இங்கே எழுதியிருப்பாங்க, குவார்டர் கால் டீஸ்பூன், இது வந்து ஆஃப் டீஸ்பூன், இது வந்து ஒரு டீஸ்பூன், இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிற அளவுகள். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட 15 கிராம் கிட்ட வரும், இது வந்து ஒரு 5 கிராம் கிட்ட வரும் ஒரு டீஸ்பூன். ஸோ நம்ம வந்து ஆலு விதைப்படி எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா ஒரு டீஸ்பூன் ஒரு நாளைக்கே சேர்த்துக்கிட்டால் போதும், அதுக்கு மேலே சேர்த்துணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ எந்த வகையில் இதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்பாத்தி மாவு தோசை மாவில் கூட இந்த பொடியை கலந்து நம்ம அன்றைக்கி சப்பாத்தி தோசை சாப்பிடும்போது கூடவே இந்த ஆலு விதை பொடியோட பெனிஃபிட் கிடைச்சிடுது. இல்லைனாலும் மில்க் ஷேக்கு, ரைத்தா, ஓட்ஸு, சூப்பு, கஞ்சி, சாலடு, மோர், குழம்பு எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறது பக்கவாதம் வராமலையும் தடுக்கும். அடுத்த ஃப்ரூட் உணவு நம்ம பக்கவாதம் பொறுத்த வரைக்கும் நல்லது எதுனா இதுதான் மாதுளம்பழம். மாதுளை வந்து கிட்டத்தட்ட உலகத்தில் 720 வெரைட்டிக்கு மேலே மாதுளைகள் இருக்கு. பொதுவாக மன அழுத்தம் கூடும்போது தான் ஸ்ட்ரோக் வரும், அது ஈஸியாக வரும்னு சொன்னேன் இல்லையா. இந்த மன அழுத்தம் அதிகமாகும் போது நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் நம்ம மூளையில் குறையும். இந்த மாதுளம்பழம் என்ன பண்ணணும்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடு அளவுகளை நம்ம மூளையில் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஸோ இந்த நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகிறதுனால பக்கவாதம் வராமல் தடுக்கப்படும், ரெக்கவரியும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதுளையில் உள்ள எலாஜிக் ஆசிட் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து நம்ம தோலில் வரக்கூடிய கருமை நிறத்தை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. தலைமுடி வேர்களை கூட உறுதியாகக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் இதில் இருக்குது மாதுளையில். ப்ளஸ் ஆன்டி ஏஜிங் சீரம் சொல்லிட்டு நம்ம வயதாகிறத தடுக்கக்கூடிய வகையில், அதாவது நம்ம வயதை குறைக்கக்கூடிய வகையில் சில கிரீம்கள் வருது, ஆன்டி ஏஜிங் சீரம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆன்டி ஏஜிங் சீரம்ல பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய மெயின் கெமிக்கலே வந்து இந்த மாதுளையோட விதைகள் தான். ஸோ இந்த மாதுளையோட விதைகளை அப்படி கிரீமெல்லாம் ஆக்கி நம்ம யூஸ் பண்ணுறதை விட டைரெக்டாக நம்ம சாப்பிடும்போது அதுக்கு நிறையவே நன்மைகள் இருக்குது. பெண்களுக்குமே மெனோபாஸ் சமயத்தில் மாதவிடாய் நிற்கும் போது, ஸோ அந்த சமயத்தில் ஈஸ்ட்ரஜன் அளவுகள் குறையும். ஈஸ்ட்ரஜன் அளவுகள் குறையிறதுனால எலும்புகளில் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்னு எலும்பு தேய்மானம் இருக்கும். ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸை குறைக்கக்கூடியது இந்த மாதுளம்பழம். ஏன்னா மாதுளை ஈஸ்ட்ரஜன் அளவுகளை பெண்களுக்கு அதிகரிக்கும். மாதுளையில் கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டேன், பட் இட் இஸ் எ கிரேட் ஃபுட் ஃபார் ஸ்ட்ரோக் அண்ட் ஆல் அதர் ப்ராப்ளம்ஸ். அடுத்தது கருப்பு பீன்ஸ். இந்த பிளாக் பீன்ஸ் அப்படிங்கிறது இப்போ பெருசாக, கொஞ்சம் பெருசாக கிட்னி பீன்ஸ் மாதிரி இருக்கிறது ராஜ்மா அப்படின்னு சொல்கிறோம். சில சமயம் அது சின்னதாகவும் இருக்குது. இதை வந்து பட்டர் பீன்ஸு, லீமா பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை மொச்சக்கட்டை அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பீன்ஸ் வகைகள் எல்லாம் பொதுவாக அதோட தன்மையில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இது பக்கவாதத்துக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், எல்லா பீன்ஸ் வகைகள்லையும் மெக்னீஷியம் இருந்தாலும் ஃபைபர் கண்டென்ட் இருந்தாலும் கருப்பு பீன்ஸ் பிளாக் பீன்ஸில் குறிப்பாக வந்து இந்த மெக்னீஷியம் அளவுகள் அதிகம். இந்த மெக்னீஷியம் அளவுகள் அதிகமாக இருக்கிறது பக்கவாதத்துலேருந்து மீண்டு வரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது, வராமலையும் தடுக்குது. நெக்ஸ்ட் தக்காளி. தக்காளியில் உள்ள லைகோபின் அப்படிங்கிற அமிலமும் பக்கவாதத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கீரைகள், எல்லா விதமான கீரைகளும் இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கணும். அது இல்லாமல் பழங்களில் மாதுளையை தவிர ஆப்பிளுமே பக்கவாதத்துக்கு ரொம்ப நல்லது. பக்கவாதத்துக்குமே நம்ம ரெக்கவரி ஆகணும், திருப்பி வராமல் தடுக்கணும்னா சில விஷயங்களை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக சர்க்கரை, இனிப்பு பண்டங்கள், ஆட்டுக்கறி போன்ற ரெட் மீட் வகைகள், பாம் ஆயில் செய்யப்பட்ட தயாரிக்கப்பட்ட உணவுகள், கேக், பேக்கரி, ஸ்நாக்ஸ் வகைகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். புகைப்பழக்கம், மது பழக்கம் இருந்தால் டோட்டலாக கட் டவுன் பண்ணி ஆகணும் இந்த நேரத்தில். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா திருப்பி வந்து நம்மளுக்கு பக்கவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. ரெண்டாவது மூணாவது அட்டாக் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி உடற்பயிற்சிகள் எப்படி பக்கவாதத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு ஒரு ஃபினாமினன் இருக்கு. பிரெயின் டிரைவ் நியூரோட்ராபிக் ஃபேக்டர் பிடிஎன்எஃப்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம மூளையை இருக்கிறது. இது வந்து நம்மளுக்கு மூளை செல்கள் ரீஜென்ரேஷன் திருப்பி வளரத்துக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குது இந்த பிடிஎன்எஃப். ஸோ இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி இருக்கிறதுனால இந்த மூளை செல்களை தூண்டினோம்னா, ஓரளவு உடற்பயிற்சிகள் செஞ்சோம் அப்படின்னா, அதை அந்த டீமோட ஹெல்ப்போட செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கவரி ஆகும். பொதுவாக இந்த உடற்பயிற்சிகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வெயிட்ஸ் இருக்கு, இப்போ ஒரு பக்கம் கை வராமல் போயிருக்கும், இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாசிவ் எக்ஸசைஸ் தான் கொடுக்க முடியும். நம்ம இந்த கையில் நம்மளால் சிம்பிளாக வந்து இந்த மாதிரி பண்ண முடியுது ஒரு சேர் மேலே வச்சு. இதே விஷயத்தை இந்த கையில் பண்ண முடியாது. அப்போது நம்ம இந்த கைகளில் கொடுத்து
நாம் இந்த கையோட வலு மூலமா இந்த கைக்கு நம்ம இந்த எக்ஸசைஸ கொடுக்கிறோம். இது வந்து ஒரு டேபிள் மேல வச்சு பண்றது பெஸ்ட். சோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம ரிஸ்ட் பகுதிக்கு நம்ம இன்னொரு கை மூலமா எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம சில பேருக்கு ஓரளவு பார்சியலா ஸ்ட்ரென்த் இருக்கும், ஓரளவு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஓரளவு ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா நீங்க தனியாவே இதை வந்து மெதுவா இந்த சிறிய வெயிட்டுகள், இது வந்து 1 கிலோ, இதுக்கும் கம்மியா கூட இருக்கு 0.5 கிலோ அப்படிங்கிற அளவுல கூட மெதுவா லைட்டா இந்த எக்ஸசைஸ் கொடுக்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு பண்ணலாம், ரெண்டு கையிலையும் பண்ணலாம். அடுத்து மூணாவது ஷோல்டர் ஓப்பனர்னு சொல்லிட்டு, இதுவுமே வந்து உங்களால முடிஞ்ச அளவு செய்யலாம். ஸோ இந்த கைகளை வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது ஷோல்டர் ஓப்பனர். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து டேபிள் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு இந்த கை வீக்னஸாக இருக்குது, லெஃப்ட் கை வீக்னஸாக இருக்குது அப்படின்னா இந்த கை இங்கே வச்சுட்டு இந்த ஒரு டவல் மேலே வச்சுட்டு நம்ம இன்னொரு கையை மேலே வச்சுக்கணும். வச்சு இந்த கையோட சப்போர்ட் மூலமாக நம்ம இந்த டவல் அப்படியே மேலே முன்னாடி தள்ளுறோம். ஸோ முன்னாடி தள்ளுறோம், திருப்பி பின்னாடி கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி போகிறோம். வீக்னஸ்ஸான கை இந்த கை, ஆனால் இந்த கையோட சப்போர்ட்டோட நம்ம முன்னாடி பின்னாடி தள்ளுறோம். நீங்கள் முன்னாடி பின்னாடி தள்ளியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லைனா இதை வந்து ரொட்டேஷன் மூமெண்ட்டு, இப்படி நான் சுற்றுற மூமெண்ட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த மாதிரி ரொட்டேஷனில் சுற்றலாம். நம்ம ரைட் சுற்றலாம், லெஃப்ட் சுற்றலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த கை இன்னொரு கையை வச்சு இந்த கைக்கு எக்ஸசைஸ் தரீங்களோ அந்த அளவுக்கு இந்த கையோட ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸு சிட்டிங் டு ஸ்டாண்டிங். இதுவே ஒரு எக்ஸசைஸ் தான். நம்ம கைகளை பிடிக்காமல் எவ்வளோ தூரம் எந்திரிக்கிறோமோ எந்திரிக்கிறோம், எந்திரிச்சு திருப்பி உட்காறோம். உட்காரும் போது நம்ம கோர் மசில்ஸ் சொல்லக்கூடிய நம்ம சென்டர் பகுதி, இந்த பகுதி மசில்ஸை யூஸ் பண்ணி நம்ம உட்காறோம் எந்திரிக்கிறோம் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சிட்டிங் ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் தான் இதுக்கு பேர். இதுவுமே நல்லது. ஸோ எந்திரிக்க முடியல அப்படின்னா நீங்கள் உட்கார்ந்த நிலையிலேயே குடிஞ்சி முடிஞ்சளவு குடிஞ்சி ஒரு பொருளை எடுத்துட்டு திருப்பி எந்திரிக்கிறது அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். இதுவே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான். சிம்பிளாக இருக்குது மூமெண்ட்டு, ஆனால் இதுலேயே வந்து நம்ம வயிற்றோட நடுப்பகுதி கோர் மசில்ஸை உபயோகிக்கிறோம், கீழே போகிறோம் மேலே வரோம் அப்படிங்கிறதே ஒரு எக்ஸசைஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து படுத்த நிலையில் தான் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம படுத்த நிலையில் பண்ணக்கூடிய இன்னொரு எக்ஸசைஸு நீ ரொட்டேஷன். ஜஸ்ட்டு நம்ம கால்களை மடக்கிட்டு நம்ம இதை லெஃப்ட் சைடும் ரைட்டு சைடும் ரொட்டேஷன் பண்ணுறோம். சப்போஸ் வந்து நம்மளுக்கு இந்த கால் வீக்னஸாக இருக்குன்னா இந்த காலோட சப்போர்ட்டோடு இதை நம்ம பண்ணுறோம். இப்படி பண்ணுறோம், இதை இந்த கால் வச்சு தூக்கி இந்த சைடு கொண்டு வரோம். ஸோ ஒரு கால் வீக்னஸாக இருந்தாலும் இன்னொரு காலோட சப்போர்ட்டோடு நம்ம இதை பண்ணுறோம். அப்புறம் இன்னொரு பக்கம் இப்படி திரும்பி வரும்போது இந்த கால் திரும்பி மேலே வராது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து தூக்கி விட்டு மெதுவாக கொண்டு வரணும். ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணணுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு தான் தெரியும் இதோட கஷ்டம் என்னங்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம நீ பெண்ட் பண்ணுறதுனாலையும் நம்ம தசைகள் வலுவடையுது. இந்த ஸ்ட்ரோக்குக்கான உடற்பயிற்சிகள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சூப்பர்விஷன், ஒருத்தரோட மேற்பார்வையில் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது வலி ஏற்படக்கூடாது. நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஏதாவது வலி தென்படுது அப்படின்னா என்ன பண்ணுறோம்னா நம்மளே அறியாமல் நம்ம உள்ளே இருக்கிற தசைகளை வந்து டேமேஜ் செய்யவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அவங்களோட சூப்பர்விஷனோட நம்ம சேர்ந்து கரெக்டாக அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு டீமோட சப்போர்ட்டோட நீங்கள் இதை செஞ்சு ரெக்கவரி ஆகணும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் மோட்டிவேஷன். நிறைய ஸ்ட்ரோக் பேஷண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து அந்த உத்வேகம் போயிடுது, அவங்க அப்படியே மொத்தமாக நம்பிக்கை இழந்தவங்களாக ஆயிடுறாங்க, உடற்பயிற்சி செய்கிறத நிறுத்திடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய தப்பு. நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரெக்கவரி இருக்கும், கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஆனால் கண்டிப்பாக ரெக்கவரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஆரம்பத்தில் நான் சொன்ன பக்கவாதத்தோட அறிகுறிகள், அந்த அவேர்னஸ் எல்லாருக்குமே போய் சேரணும். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.